அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் 15 தலைப்பு யெகோவாவின் நாள் பக்கம் 425 முதல் 428 வரை. தற்கால அரசாங்கங்களின் மேல் திடீர் திடீரென வரும் வேதனைகள் ஒவ்வொன்றும் அதன் வலிமையையும் ஊக்கத்தையும் தளர்வுற செய்து வேதனையை அதிகரிக்கும். மனுஷ சமுதாயத்தின் மருத்துவர்களாக விளங்கும் அரசியல் பொருளாதார நிபுணர்கள் சமுதாய விடுதலைக்காக உதவும் பொருட்டு செய்யக்கூடிய நன்மையான ஒரே காரியம் வரவிருக்கும் புதிய ஒழுங்கிற்கு ஏற்றவைகளை செய்வதும் அதற்கேற்றவாறு படிப்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதுமே ஆகும். இத்துன்பத்தை நீக்கிவிட முயற்சி செய்வது வீணானது, ஏனெனில் இது சம்பவிக்க வேண்டுமென்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். மனுக்குல சமுதாயத்தின் மருத்துவர்கள் இத்துன்பத்துக்கான உண்மை காரணம் என்னவென்றும் அதன் அவசியம் என்னவென்றும் அது உடனடியாக நடைபெற வேண்டுவதற்கான காரணம் என்னவென்றும் அறிந்துணராதிருப்பார்கள். இதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்தி குறைக்க முயற்சிப்பார்கள். ஒவ்வொரு முறையும் அதி தீவிரமாய் உபத்திரவம் ஏற்பட்டு பின் அடங்கும் பொழுது அது மீண்டும் எழாதபடிக்கு எதிர்த்து நின்று பாதுகாக்கும் ஏற்பாடுகளை செய்ய முயன்றாலும் இவை அனைத்தும் வேதனையை அதிகரிக்குமே அன்றி குறைக்காது. அவர்களுடைய முயற்சிகள் புதிய ஒழுங்கின் பிறப்பை தாமதிக்க செய்யாது. மாறாக அவர்களுடைய தவறான நடவடிக்கை நோயாளியை அழிக்கும், ஏனெனில் பழைய ஒழுங்குகள் அழிந்து புதிய ஒழுங்கு உதயமாகும். அப்போஸ்தலன் உருவக மொழியில் பேசியிருக்கிறதை நாம் பின்வருமாறு எளிமையாக கூறலாம். முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டிலிருந்தும் இயந்திரங்களினால் ஏற்பட்ட கேடுகளிலிருந்தும் திரளான ஜனங்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள் வீணானதாக இருக்கும். அவர்களின் ஏற்பாடுகளும் திட்டங்களும் அரைகுறையாகவும் நிறைவில்லாததாகவும் இருந்ததன் காரணமாக தேவைக்கேற்ப வழங்குதல் எனும் சட்டத்தை தகர்க்க எடுத்த முயற்சிகள் வீணாய் போனது. தொழிலாளர்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியடையாததை காணும் முதலாளிகளின் நம்பிக்கை அதிகரித்து தங்கள் திறமையினால் அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு அவர்களை அடக்கி ஆள்வதற்கு தங்கள் வல்லமையை பிரயோகிக்க தொடங்குவார்கள். இதன் காரணமாக சமுதாய அமைப்புகள் அனைத்தும் உடைந்து சட்டம் ஒழுங்கற்ற குழப்ப நிலை உருவாகும். இதனால் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த உலகம் தோன்றினது முதல் இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மகா உபத்திரவம் அப்பொழுது உண்டாகியிருக்கும். இனிமேல் இந்த உபத்திரவம் சம்பவியாது என்று தேவன் உறுதிப்பட உரைத்திருப்பதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். மோசே முன்னுரைத்த தன்னை காட்டிலும் பெரியவரானவரால் உலகத்தாரால் விடுதலை பெறுவார்கள் என்பதை எகிப்திலிருந்தும் எகிப்தின் மேல் வந்த வாதைகளிலிருந்தும் இஸ்ரவேலர் விடுதலை பெற்று மீட்கப்பட்டது காண்பிக்கிறது. மேலும் மனுஷனை பாவத்திற்கும் தவறுகளுக்கும் அடிமையாக வைத்திருக்க விரும்பும் சாத்தான் மற்றும் அவனுடைய கூட்டத்தாரின் கண்களிலிருந்தும் விடுதலை பெறுவதை இது குறிக்கும். எகிப்தியர் மேல் வந்த வாதை மீட்கப்பட்டவுடன் அவர்களுக்கு மனக்கடினம் ஏற்பட்டது. அவ்வாறே கர்த்தரின் நாளிலும் எகிப்தின் மேல் வந்த வாதைகள் ஒவ்வொன்றும் எழும்பி பின்பு அமர்ந்த போது எகிப்தியர் தங்கள் மனதை கடினப்படுத்தியது போலவே கர்த்தருடைய நாளின் துன்பம் அடங்கியிருக்கும் போது சிலர் மனக்கடினம் அடைந்து எகிப்தியர் இஸ்ரவேலரை நோக்கி கூறினது போலவே நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால் அதிருப்தி அடைந்திருக்கிறீர்கள் என்று ஏழையாயிருப்பவர்களிடம் சொல்லி பாரத்தை அதிகரிக்க முயல்கிறார்கள். யாத்திராகமம் 5:4-23 வசனங்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் பார்வோன் கடைசி வாதையின் போது நடுஇரவில் செய்தது போலவே தங்கள் ஞானமாக நடக்காததற்காகவும் அலட்சியமாக நடந்து கொண்டதற்காகவும் பின்னர் வேதனைப்படுவார்கள். யாத்திராகமம் 12:30-33 வசனங்கள். மேலும் இதற்கு இசைவாக கர்த்தரின் நாளின் உபத்திரவங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 கோப கலசங்கள் அல்லது கடைசி 7 வாதைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவற்றுள் கடைசி வாதை வெளிப்படும் போது மகா பெரிய பூமி எதிர்ச்சி புரட்சி நிகழும்.
அப்பொழுது ஒவ்வொரு மலையும் ராஜ்யமும் மறைந்து போகும். வெளிப்படுத்தல் 16:17-20. இந்த உபத்திரவ நாளை குறித்து இன்னும் ஒரு கருத்து என்னவெனில், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஏற்ற சமயத்தில் அந்நாள் வந்திருக்கிறது என்பதாகும். நமது அடுத்த தொகுதியில் இந்த உபத்திரவத்தின் நாளை குறித்தும் அதற்குரிய சாட்சியங்கள் நியாயப்பிரமாண சாட்சியங்களிலிருந்தும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டவைகளோடு கூட புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களின் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் இயேசுவின் வார்த்தைகளிலிருந்தும் எடுத்து காண்பிக்கிறோம். இவைகள் இந்த உபத்திரவத்தினால் மேசியாவின் மகிமை நிறைந்த 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்தில் நிகழ்ந்தேறும் என்பதை காலக்கணக்குகள் மூலமாக தெளிவாகவும் எவ்வித தவறுகள் இல்லாமலும் எடுத்து காண்பிக்கின்றன. 1000 வருட அரசாட்சியில் நடைபெறக்கூடிய திரும்ப கொடுத்தலின் பணிக்கு ஆயத்தமாவதற்காகவே துன்பத்தை துரிதப்படுத்துகிறது. தீமை ஆட்சி செய்த 6000 வருடத்திற்கும் நீதியும் வல்லமையும் நிறைந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் தொழிலாளர்களை குறைக்கும் இயந்திரங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பாகவே கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததால் விழுந்து போன மனுஷனுக்கு சோம்பேறித்தனம் அதிகரித்து அது அதிக தீமையை விளைவித்திருந்திருக்கும். சோம்பேறித்தனம் எல்லா தீமைக்கும் தாய் எனும் பழமொழி ஜனங்கள் அடைந்த அனுபவங்களை கொண்டே உரைக்கப்பட்டது. இவ்வாறாக நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் முகத்தின் வியர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று கட்டளையிட்ட தேவ ஞானம் இதன் மூலம் விளங்குகிறது. தேவனுடைய எல்லா ஏற்பாடுகளைப் போல ஞானமாக இதுவும் மனுஷன் நன்மைக்கென்றே ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாளின் உபத்திரவமும் கூட தேவனுடைய ஏற்பாடுகள் ஞானம் நிறைந்ததாயிருப்பதை உறுதிப்படுத்துகிறது. எவ்வாறெனில் நாம் முன்னேற பார்த்தவாறு இயந்திரங்கள் வரவால் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்டதாலும் இரண்டு தரப்பினரிடமும் ஏற்பட்ட சுயநலத்தால் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைத்து கொண்டு இசைவாக நடக்காதபடியினாலும் இத்துன்பம் ஏற்படுகிறது. தேவன் முன்குறித்திருந்த புதிய முறைமைகள் ஏற்ற வேளையில் ஏற்படுத்தப்பட்டு அறியாமையை அகற்றி அறிவொளியை படிப்படியாக ஏற்றியும் புதிய கண்டுபிடிப்புகளை புகுத்தியும் வருவது வேதத்தின்படி முன்னுரைத்தும் முன்கூட்டியே இவ்வாறு நடக்கும் என்றும் உரைத்தும் புதிய ஒழுங்குகளை ஸ்தாபிப்பதற்கான ஏற்ற வேலை இதுவே என்பதை சர்ச்சைக்கு இடமின்றி நிரூபிக்கிறது. தானியேல் 12:4-1. இந்த அறிவு முன்கூட்டியே வந்திருக்குமே ஆனால் உபத்திரவ காலமும் முன்கூட்டியே வந்திருக்கும். சமுதாயத்தில் புயலும் அக்கினியும் ஏற்பட்ட பிறகு புதிய ஒழுங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குமானால் அது தற்காலத்தை பார்க்கிலும் பாவமும் அக்கிரமும் அதிகரித்த முறையாக இருந்திருக்குமே ஒழிய நீதிவாசமாயிருக்கும் புதிய பூமியாக இருந்திருக்காது. தொழிலாளர்களுக்கு வேலையை குறைக்கும் இயந்திரங்களினால் கிடைக்கும் பயன்கள் ஏற்ற வேலையில் எல்லோருக்கும் பங்கிட்டு அளிக்கப்படுமே ஆனால் வேலை செய்யும் நேரம் குறைந்து விழுந்து போன மனுஷர்கள் சிற்றின்பங்களிலும் அக்கிரமத்திலும் உழன்று தங்களது சுயாதீனத்தை பயன்படுத்தாமல் உடல் ரீதியாகவும் ஒழுக்கம் மற்றும் மன ரீதியாகவும் முன்னேறாமல் போவார்கள். ஏனெனில் கடந்த கால வரலாறு நிரூபிக்கிறபடி பாவமும் காமவெறியுமே விழுந்து போன மனுஷனின் அதிக விருப்பமாக உள்ளது. திரை கொஞ்சமாக விளக்கப்பட்டிருக்கும் தற்காலம் 1000கணக்கான வசதி வாய்ப்புகள் மனுக்குலத்திற்கு கிடைக்க தயார்படுத்துகிறது. இது கல்வி கற்கவும் ஒழுக்க ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வளர்ச்சியடைவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. அதோடு கூட கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து வருபவர்களுக்கு உணவு உடை ஆகியவற்றை அளிக்க ஆயத்தம் செய்வதற்கு இந்த அறிவு ஏற்ற காலமாய் இருக்கிறது. மேலும் மனுக்குலத்திற்கான நன்மைகள் எங்கே இருக்கும் என்பதை உபத்திரவ காலம் கண்டறியும். 1000 வருட அதிகாலையில் தங்களை ஆண்டு கொள்ள அவர்களது இயலாமையை அவர்களுக்கு போதிக்கும். அப்பொழுது கர்த்தரின் நியமனத்தினால் அவர்கள் அனைவரையும் மீட்டவர் இருப்பு கோளாட்சியால் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். முழு அறிவு மற்றும் உதவியின் மூலம்
ஆதிகால பூரணத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் கொண்டு வரப்படுவார்கள். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பரிசுத்தவான்களின் கடமையும் சலுகையும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 429 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.